ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எப்படியாவது வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த டைமில் ஒரு கோர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த கோர்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன செய்வீங்க? அப்படிப்பட்ட கோர்ஸ் என்ன, அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த செஷனை நம்ம பார்க்க போகிறோம். 10 இயர்ஸில் இந்தியாவில் மட்டும் 3 லேக்ஸ் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானர்ஸ், ஊரமைப்பு வடிவமைப்பாளர்கள் வந்துட்டு தேவைப்படுவாங்கன்னு சொல்லிட்டு நிதி ஆயோக் வந்துட்டு ஹையர் எஜுகேஷனை ஸ்ட்ரெஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்காக வந்துட்டு இயர்லி 8,000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு இந்த கோர்ஸை வந்துட்டு ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லிட்டு 6,000 சீட்ஸ் வந்துட்டு யூஜிக்காகவும் அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ்க்காகவும் அண்ட் 2,000 சீட்ஸ் வந்துட்டு மாஸ்டர் ஆஃப் பிளானிங்கில் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுன்றதுக்காக வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன்படி ஃபஸ்ட் டைமாக வந்துட்டு தமிழ்நாட்டில் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங் சாப் வந்துட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில் பேச்சுலர் ஆஃப் பிளான் அப்படின்ற ஒரு கோர்ஸை வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ரூவலோடு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கோர்ஸில் வந்துட்டு 40 சீட்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த கோர்ஸ்க்கான அட்மிஷன் வந்துட்டு சேம் இன்ஜினியரிங் கோர்ஸ் எப்படி அட்மிஷன் நடக்குமோ அதே மாதிரி தான் இந்த கோர்ஸ்க்கும் வந்துட்டு அட்மிஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 5 இயர் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக 18.54 crore வந்துட்டு சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்காக சிஎம்டிஏ அண்ட் டைரக்டர் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் வந்துட்டு 10 crore ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க அண்ட் பேலன்ஸ் 8.54 crore வந்துட்டு நெக்ஸ்ட் 4 இயர்ஸில் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. கோர்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கான நெசசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்க காரணத்தால் ரொம்ப சீக்கிரமாகவே இந்த கோர்ஸை வந்துட்டு லான்ச் பண்ணிட்டாங்க. ஃப்யூச்சரில் வந்துட்டு என்ன தேவையோ, என்ன விஷயம் வந்துட்டு தேவைப்படுதோ அதுக்கு ரிலேட்டடாக நம்ம கோர்ஸ் படிக்க சொல்ல கண்டிப்பாக நம்மளுடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு ஃபார் ஷுவராக வந்துட்டு நம்ம கையில் இருக்கும். ஸோ ஃப்யூச்சரிஸ்டிக்காக யோசிச்சு ஒரு கரெக்டான கெரியரை வந்துட்டு சூஸ் பண்ணுங்கள். அண்ட் எஸ்பெஷலி இந்த கோர்ஸ் வந்துட்டு சிவில் இன்ஜினியரிங் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் அவங்க வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு அவங்களுடைய இன்ஜினியரிங்கில் வந்துட்டு கற்றுக்க முடியும் அண்ட் பிளானிங் பற்றின எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு அவங்க மாஸ்டர் ஆஃப் பிளானிங்கில் வந்துட்டு கற்றுக்க முடியும். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ளஸ் பிளானிங் இது ரெண்டுத்தையும் சேர சொல்ல அவங்களுக்கு வந்துட்டு ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ் இருக்கும் அண்ட் வைட் ரேஞ்ச் ஆஃப் நாலேஜ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது வந்துட்டு அவங்களுடைய ஃப்யூச்சருக்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க அண்ட் இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபர்தராக உங்களுக்கு வேரியஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கோர்ஸஸ், கெரியர் பற்றின இன்ஃபர்மேஷன், எஜுகேஷனை பற்றின அப்டேட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் டு மைண்ட்ஸ் ஆஃப் சில்ட்ரன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.